உச்ச நீதிமன்றம் ஒரு சட்ட போராட்டத்தை தொடரும், பல காலமாக தொடரும். அதில் தீர்ப்பின் வழியாக உச்ச நீதிமன்றம் சொல்லுது, நீ 2 மாதத்தில் மேலாண்மை வரையும் அமைங்குது. அப்ப மேலாண்மை அமைக்க ஒவ்வொரு மாநிலமும் தன் பிரதிநிதிகளை கொடுங்குது. தமிழ்நாடு கொடுத்துட்டது, கேரளா கொடுத்துட்டது, புதுச்சேரி கொடுத்துட்டது, கர்நாடகா கொடுக்கல. அதுக்குள்ள சீதாராமையிட்ட பிரதமர் பேசுறாரு, எல்லாம் பேசுறாங்க. அப்புறம் நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லுது, அரசின் நிர்வாகத்தில் கொள்கை முடிவில் நீங்கள் தலையிடாதீர்கள், நாங்கள் சட்டம் இயற்றி பார்த்துக் கொள்கிறோம். எதுல? காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதுல. இதுவரை சட்டம் இயற்றி பார்த்துக் கொள்கிறார், சட்டம் இயற்ற மாட்டார்கள், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டார்கள், அந்த நதிநீர் பிரச்சனையை தீர்க்க மாட்டார்கள். அதை பத்தி ஒரு தடவை வாய் திறந்து ஐயா மோடி பேசியிருக்கிறாரா? யாராவது சொல்லுங்க. ஐயா ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரா? அம்மையார் சோனியா காந்தி பேசியது உண்டா? யாரும் பேச மாட்டாங்க. இங்க இருக்கிற தலைவர்கள், அம்மா தமிழிசை, அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அம்மா வானதி, இல்ல இங்க இருக்கிற தலைவர்கள், அம்மா நிர்மலா சீதாராமன், இங்க வர்ற தலைவர்கள் எல்லாம் கேட்டு பாருங்க, நாங்கள் காவிரி பிரச்சனையில் சட்டம் ஏற்றி நிரந்தர தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். எப்ப நிரந்தர தீர்வு? எல்லா விவசாயம் செத்து விட்ட பிறகு நிரந்தரமாக ஒரு தீர்வு வந்துடும். இப்ப இவங்களுக்கு இன்னொரு சிக்கல் இருக்கு, காவிரியில தண்ணி கொடுக்கறது என்ன பிரச்சனைனா, தண்ணி ஓடிக்கொண்டிருந்தா ஆத்து மணலாம் அள்ளி வைக்க முடியாது. தண்ணி ஓடிக்கொண்டே இருந்தால் முப்போகம் வேளாண்மை செய்த விளைநிலத்தில் வேளாண் பெருங்குடி மக்கள் 3 வேளையும் விவர நிலத்தில் வேளாண்மை செஞ்சுக்கணும், 3 போகத்துக்கு நிலத்தை விட்டு வெளியேற மாட்டான். நிலத்தை விட்டு வெளியேறாத போது அந்த நிலத்தில் ஹைட்ரோ கார்பன், ஈத்தேன், மீத்தேன் எடுக்கிறது கஷ்டம். நல்லா விளங்கணும். இதனாலேயே தான் காவிரி தண்ணீரை மறுத்து பொன்னு விளையும் நம் பூமியை நஞ்சை நிலத்தை பஞ்சை நிலமங்களாக, தரிசு நிலங்களாக, பாலைவனமாக மாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒண்ணுதான் இருக்கு, இவங்களுக்கு பதில், இவங்களுக்கு பழி வாங்குறதுனா ஒண்ணுதான் இருக்கு, எந்த தேர்தல் வெற்றிக்காக, அரசியல் லாபத்திற்காக, பதவிக்காக நமது உரிமையை அவர்கள் இழக்க தயாராக இருக்கிறார்களோ அந்த வெற்றியை இந்த நிலத்தில் காங்கிரசுக்கு, பாரதிய ஜனதாவிற்கு கொடுக்காமல் இருப்பதுதான் மான தமிழ் மக்களின் கடமை. உனக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான், எந்த இடத்தில் உனக்காக இவர்கள் நின்றிருக்கிறார்கள்? காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்த கட்சிகள். பாரதிய ஜனதா இவன் சொல்றானே, நமக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டு வருகிறது. என்னது எங்க வளருது? கள்ளி செடி கூட வளரும் எங்க ஊர்ல, வளரவே வளரது, வளராது. நீங்க எப்படிப்பட்ட ஆளு தெரியுமில்ல? என்னை வந்து என் தம்பி சொன்னான்ல, திலீபன் பொய்யன் சீமான், யார் பேசுறா? யார் பேசுறா? உண்மையை தவிர ஒரு வார்த்தை பேசாத மதிப்பிற்குரிய பெருந்தகையா எச்சிராஜா. நீங்க சரியான தலைவன் என்றால் இந்த இடத்தில் இந்த செய்தி சீமான் பொய்யாக சொல்கிறார். சொல்லிருங்க, நான் பேசுறத நிறுத்திடுறேன். சொல்லிருங்க பாபு, நேருக்கு நேரம் பேச முடியாது. நீங்க இந்த நாயை கள்ள விட்டு இருந்தீங்கன்னா, இங்கிருந்து ஓடி அங்கிருந்து ஓடி அங்கிருந்து ஓடி அந்த 6வது தெருவில் மறைவா நின்றுட்டு குலைக்கும் பாருங்க. நேருக்கு நேரம் நின்று, நேருக்கு நேரம் நின்று இந்த இடத்துல நீங்க போய் சொல்லிட்டிய, போய் சொல்லிட்டீங்க. நீங்க தான் பார்த்தேன்ல மக்கள் மன்றத்தில் எப்படி பேசுனீங்கன்ட்டு. நான் கேட்டேன் ஜிஎஸ்டி வரி சரி, அது என்னவா எனக்கு திருப்பி வரும்னு. கல்வியா வருமா, மருத்துவமா வருமா, தண்ணியா வருமா, மின்சாரம் வருமாமா, பாதையா வருமா, என்ன எழவா வரும்? ஒன்னு வர பதிலே சொல்லு. நான் பொய்யனா? பல லட்சம் கேள்விகளை மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி எழுப்பி கொண்டு வரேன், ஒருத்தர் நின்று நேருக்கு நேர பதில் சொல்ல. சீமான் சொல்றதுக்கு இது பதில் சொல்லவே இல்லை. எப்படி எப்படி நம்ம பொய்யர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட உண்மையாளர்கள்? மும்பையில 1 லிட்டர் பெட்ரோல் 80 ரூபாய்க்கு விற்குதுன்னு ஒரு பத்திரிகை எழுதிட்டு, அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஐயா அமித்ஷா சொன்ன பதில் என்ன தெரியுமில்ல? பொய் சொல்லுகிறார்கள். 80 ரூபா கிடையாது, 80 ரூபா கிடையாது, 79 ரூபா 92 தான், 99 தான். எப்படி 79 ரூபா 92 காசு தான் பொய் சொல்லுகிறார்கள்? எப்படிப்பட்ட உண்மையாளர்கள்டா நீங்க?
ஐயோ கொடுமைய, இந்த கேஷ்லெஸ் எக்கனாமிக்கல அந்த 92 காசு எப்படி கொடுக்கறது? 92 காசு, அந்த 2 காசுக்கு ஒரு அட்டை இருக்கிறதா எப்படி? தாமர மலரும் தாமர மலரும்னு குடுகுடுப்புக்கிற மாதிரி கத்திடுறாங்க. காலையில வெளியில போட்டு கழுவுற தண்ணி எல்லாம் நல்லா இருக்கான் தமிழங்க, குடிக்க குளிக்க தண்ணியே காணா, தாமர மலர் தான். படர் தாமர சொரி சரங்கு தான் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. எந்த தாமர மலருது? எந்த தாமர மலருது? என்னத்தையோ ஒண்ணு பேசிட்டு பாவம். எங்க அம்மா சொன்ன மாதிரி தேசிய செயலாளர் நான், சாரணர் இயக்கத்தினுடைய முன்னாடி மாணவனாக இருந்தேன். நான் வந்த நாள் தேசப்பற்று ஒழுக்கம் அதையெல்லாம் மாணவர்களுக்கு கற்பி, ஒழுக்கம் வேணாம் பற்று வேணாம் போன்ட்டான். 41 ஓட்டு என்னமா, ஒரு திருச்சியில இருந்து ஒரு 5-6 பேர் போட்டு இதை போறான்னு 51 ஓட்டாக்கி இருக்காங்க. எழுத்து நின்ன ஐயா மணி இருக்காங்கல்ல, 236 ஓட்டு. இதுதான் உங்க நிலைமை, இதுதான் உங்க நிலைமை. காரைக்குடியில என் ஊர்ல நீங்க எந்த நூற்றாண்டுலயும் வென்று காட்ட முடியாது. நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. நீங்க எங்க பாருங்க, அனைத்து உலக கட்சிகளோடு கூட்டணி வைங்க, ஐயா ரஜினிகாந்தோடு வைங்க, ஐயா ட்ரம்ப் கூட கூட வைங்க, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு. அது ஒரு காலம், அது ஒரு காலம். காலையில பூம்பு மாடை வச்சுட்டு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, குடிப்பா அடிச்சலாம் நம்பினது ஒரு காலம். இப்பெல்லாம் ஏ அந்தண்டவா பாப்பா, எனக்கு நல்ல காலம் பிறக்குறது உனக்கு இன்னைக்கு பிறக்கும் போப்பா அங்கன்றா. தம்பி நீங்க கொண்டு வைக்கல, தம்பி நீங்க கொண்டாந்துருக்கீங்கல்ல ஜியோ கியோ, அது என்ன போர்ச்சி கீர்ச்சி, அதுதான் உங்களுக்கு வினைய. அவன் எடுத்து தட்டுறான் அமெரிக்கா, ஓ ட்ரம்ப் இப்படி பேசிட்டு இருக்கிறாரா, யாரையா ஜெர்மன்ல, ஓ இப்படியா பிரான்ஸ், தமிழ்நாடு, சீப்பு, என்ன இவ்வளவு காலமா இருக்கு. அவன் பாக்குறான், அவன் பாக்குறான் உலக நாடுகள் என்னவா இருக்குன்னு பாக்குறான், என் நாடு எவன கேவலமா இருக்குன்னு பாக்குறான், இதை எப்படி சரி செய்யறதுன்னு கிளம்புறான். பல லட்சக்கணக்கான இளைஞர்கள், புரட்சிகரமான இளைஞர்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கான். நீ அதெல்லாம் இங்க கதைக்கே ஆகாது. என் மக்கள் உணரத் தொடங்கி விட்டார்கள். ஓட்டுக்கு நோட்டை வாங்கி கொண்டு ஓட்டை போட்டீர்கள், அவன் அதே நோட்டுக்காக நாட்டை வித்து விட்டான். நீங்கள் செய்த குற்றம் அதைத்தான் என் தம்பி கார்த்திக் உணர்த்தினான். அந்த தவறை என் தம்பி தங்கைகள் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டம், அந்த இனத்தின் பிள்ளைகள் நீங்கள். மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்கிறார் தெய்வ திருமகன் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்கள். மதிப்பு மிக்க தங்கத்தை எவனாவது தவிட்டிற்கு விற்பானா என்று பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகன் குற்றம் சாட்டுகிறார். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் பிச்சை எடுத்து கூட வாழ்வோம், பசி பட்டினி கூட வாழ்வோம், ஆனால் எங்கள் உரிமையை ஒருபோதும் விற்க மாட்டோம் என்கிற உறுதியே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், கேடு கட்டு கேவலம் கட்டு போகும். அரிஸ்டாட்டில் சொல்றான்ல, அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான். அவனுடைய மாணவன் பிளாட்டோ சொல்றான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் எவனை நீ வெறுக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழ் வாழ நேரிடும். இப்ப உட ஓபிஎஸ் அவனுக்கு பிடிக்குதா இல்ல இபிஎஸ் பிடிக்குதா? அன்னைக்கு ஜெயலலிதா இருக்கும் போது அன்பு சகோதரிகள், இன்னைக்கு அன்பு சகோதரர்கள். இது ஒரு ஆட்சியா? ஒவ்வொன்றுக்கும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும், சின்னத்தை காப்பாற்ற வேண்டும், ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் இவர்களிடத்திலிருந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். 2G அலைக்கற்றைக்காக ஒரு மாத காலத்தை இந்திய பாராளுமன்றத்திற்குள் செயல்படாவிடாமல் முடக்கி போட்ட பாரதிய ஜனதாதன் கட்சி அதன் தலைவர்கள்
மதிப்பு மிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட எழுந்து இப்படி 10 கோடி மக்களை தன்னகத்தை கொண்டிருக்கிற இந்திய நாடு தமிழ் மக்களை, இந்த மக்களின் இரத்த சொந்தங்கள் இன உறவுகள் ஈழ தாயகத்தில் கொண்டொழிக்கப்படுகிறார்கள், அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நிற்கிறியே என்று இந்த அரசை ஒரு கண்டன குரல் எழுப்பி கண்டிக்கல. தமிழர்கள் நாம் திராவிடர்கள், கன்னடர் மலையாளி துளுவர் தெலுங்கர் எல்லாம் திராவிடர்கள், அருகிலே செத்து விழுகிற ஈழ நிலத்தில் வாழ்கிறவர் நம் ரத்த உறவுகள், அவர்களும் இவர்கள் வழியில் பார்த்தால் திராவிடர்கள். எப்படியடா என் திராவிட சகோதரனை கொல்லுவாய் சிங்களனா என்று ஒரு வார்த்தை எவனும் கேட்கல, ஒருத்தனும் கேட்கல. அது கூட ஒரு தூர இன்னொரு தேசம் இன்னொரு நாடு. இந்திய கடலுக்குள் 840 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தம்பி பிரிஜோ உட்பட. 840 மீனவர்கள் ஒருத்தன் கண்டிக்கல. தொடர்ச்சியாக சிங்களா எப்படா இந்திய மீனவனை சுடுவாய் என்று இத்தனை மொழிவெளி தேசியங்கள் வாழ்கிற மாநிலத்திலிருந்து எந்த தலைவனும் கண்டிக்கல. ஏன் நாம இந்தியர்கள் இல்லை? அருகில் இருக்கிற கேரளாவில் இருந்து ஆறுதலாக ஒரு குரல் பிரிஜோ வீட்டுக்கு, ஆந்திராவில் இருந்து ஒரு ஆத்திரத்தோடு ஒரு அறிக்கை, கர்நாடகாவில் இருந்து ஒரு கண்டன குரல், ஒரு போராட்டம், ஆந்திராவிற்குள் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒன்றுமில்லை. ஏன் நாம் திராவிடர்கள் இல்லை? இந்திய கடலுக்குள் செத்து விழுந்தா இந்திய கடலுக்குள்ள ஈழ நிலத்தில் 170,000 பேர் செத்துருக்க. போர் செய்தி வருது, தொலைக்காட்சி படிக்குது, ஈழ தமிழர்கள் 50 பேர் கொல்லப்பட்டார்கள், ஈழ தமிழர்கள் சிங்கள ராணுவத்தால் 500 பேர் கொல்லப்பட்டார்கள். இப்படித்தான் செய்தி வந்தது. அங்கே இஸ்லாமியர்கள் 10 பேர், கிறிஸ்தவர்கள் 50 பேர், இந்துக்கள் 50 பேர் செத்தார்கள் என்று எந்த நாடும் ஏடும் செய்தி பதிவு பண்ணல. அங்கே பிள்ளமாரில் 10 பேர், நாடாரில் 20 பேர், தேவரில் 10 பேர், கோனாரில் 10 பேர் செத்தார்கள் என்று செய்தி போடல. என்ன எழுதினான்? தமிழர்கள் செத்தார்கள் கொல்லப்பட்டார்கள் என்றுதான் எழுதினான். கடலுக்குள் செத்து விழுந்த உன்னை சுட்டுக் கொண்டான் சிங்களன். இந்திய நாடெங்கும் எண்ணற்ற ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் தமிழ் மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றுதான் எழுதிச்சு. மீன் பிடிக்க போன பரதர் செத்தார், மீன் பிடிக்க போன சேர்வார் செத்தார், மீன் பிடிக்க போன இஸ்லாமியர் செத்தார் என்று எவனும் செய்தி பதிவு பண்ணல. என்ன எழுதுனா? தமிழ் மீனவர்கள் செத்தார்கள். ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, பிணமாக விழும் போதும் நாம் இனமாகத்தான் விழுந்தோம் என்பதை நீ புரிந்து கொள்ள. எனவே தமிழன் என்பது ஒரு கட்சி இல்ல, தமிழன் என்பது பெருமை மிக்க நமது இனத்தின் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நல்லா விளங்கணும். தங்கை அனிதாவை நாம் தமிழ் தங்கச்சியாக பார்க்கிறோம், நம் பெற்ற மகளாக பெற்றோர்கள் நம் உடன் பிறந்த தங்கச்சியாக பார்க்கிறோம். அவள் தலித் என்பது, அவள் தலித் என்றே வைத்துக் கொண்டால் என் அன்பிற்குரிய தம்பி தங்கை அருமை பெற்றோர்களே, மலையாள தலித்து ஏன் என் தங்கையின் மரணத்திற்கு அழல, ஆந்திர தலித்து ஏன் அழல, கன்னட தலித்து ஏன் அழல, மராட்டிய தலித்து ஏன் அழல? இங்கே மான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் தான் சாதி மத உணர்வை கடந்து என் தங்கச்சி என் தமிழ் மகள் என்று அழுதோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மை கேட்கிறார்கள், இளவரசன் ஆணவ கொலைக்கு சாகும்போது என்ன செய்தீர்கள், கோகுல்ராஜ் சாகும்போது என்ன செய்தீர்கள், சங்கர கொல்லும் போது என்ன செய்தீர்கள்? அழுதோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம், எதிர்த்து போராடினோம். சாதிய படுகொலைக்கு என்ன செய்தீர்கள் என்று கேள்வி இருப்பவர்களிடத்தில் நான் கேட்கிறேன், லட்சக்கணக்காக இனப்படுகொலைக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன செய்தீர்கள்? 840 மீனவர்களின் படுகொலைக்கு நீங்கள் செய்த போராட்டம், உங்களுடைய கண்டனம், உங்களுடைய கோபம், உங்களுடைய ஆத்திரம் என்ன இருந்தது? ஆந்திர காட்டுக்குள்ளே 20 தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு நீங்கள் காட்டிய கோபம், நீங்கள் காட்டிய கொந்தளிப்பு, உங்களுடைய போராட்டம் என்ன இருந்தது? இந்த சாவுக்கெல்லாம் நாங்கள் அழுதோம், கண்டித்தோம், போராடினோம். இந்த சாவுக்கு நீங்கள் ஏன் கண்டுகொள்ளாமல் கடந்து போனீர்கள்? இதுக்கு பதில் இருக்கா? என்ன பதில் இருக்கு? ஒருத்தர் சொல்றாரு, நீ போய் ஊரி ஊரையும் சேரியும் ஒன்னாக்கிட்டு வா, நான் ஒன்னாக்கிட்டு வரேன், நீ புண்ணாக்கு வைக்க போறியா? நீ என்ன வேலை பார்க்கிற? என்ன ஒரு 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 பெரிய பூதம் இருக்கும், ஒரு பெரிய பூதம், அது என்ன சொல்ல, குட்டிச்சாத்தானே, குட்டிச்சாத்தான், அது வந்து கிரிங் கிரிங் குரிங் குரிங்னு வந்து நிற்கும் குட்டிச்சாத்தான், ஓம் ரீம் ரீம்னு
போய் இந்த ஆற்று நீரை எல்லாம் குடித்து விட்டு வா. அதுவே குடிச்சிட்டு வரும். குடித்து விட்டேன் குருவே, போய் இந்த வானத்தில் இருக்க விண்மீன்களை எண்ணி விட்டு வா. எண்ணி விட்டேன் குருவே, போய் ஆற்று மணலை எல்லாம் எண்ணி விட்டு வா. எண்ணி விட்டேன் குருவே, என்ன பூதம் கட்டளைட்டு வேலை செய்யற குட்டி சாத்தானா நாங்க? பேசு, பெரிய புரட்சியாளர் அவரு, எனக்கு அறிவுரை, போய் ஒன்னாக்கிட்டு வா. நீ நீ என்ன பண்ண மண்ணாக்கிட்டு போறியா? என்னடா சாதியை நாங்க தான் கண்டுபிடிச்சோமா? நாங்க தான் ஒன்னா இருந்த ஊரையும் சேரியும் பிரிச்சு வச்சோமா? நாங்கள் இந்தியர்கள் என்கிற போது சாதி மதம் இல்லாம இருந்துச்சா? நாங்கள் திராவிடர் என்பது சாதி இனிச்சுக்கிட்டு இருந்துச்சா? நாங்க என்பது கசக்குதா? என்னது தமிழ் தமிழன் என்று பேசுறாரு? உனக்கு நீ என்னவா இரு, நான் தமிழன், நான் தமிழன்ங்கிறேன், உனக்கு என்ன இதுல பிரச்சனை? நான் தமிழன், உலகத்தின் எந்த உயரத்திலிருந்து முழங்குவேன், நான் தமிழன், அதனால நான் தமிழன். என் புரட்சி பாவனன் சொல்றான், தமிழன் பெருமைக்குரியவன். ஏன்? அவன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறான். சாதி இன்னைக்கு நானா வந்தேன், சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கான் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி என்று அறிவு மூதாட்டி அவை பெருமாட்டி பாடியதிலிருந்தே சாதி இருக்கு. அவ எதுக்கு பாடுறா? சாதி சாதின்னு கிடக்காதடா கிறுக்கு பயல, ரெண்டே சாதி தாண்டா எங்கால பேசுவான். ஆமா ரெண்டு சாதி தாங்க, சாதி கிடையாது ரெண்டு சாதி, அங்க என்ன சாதி, ஆஞ்சாதி பொஞ்சாதிம்பா. அட பைத்தியக்கார பயல, அது சாதிகடா பாலியல் வேற்றுமை, அதுக்கு பேர் சாதி இல்ல, அது ஆண்பால் பெண்பால் என்ற பாலியல் வேற்றுமை. அந்த பாலியல் வேறுபாடு அற்ற ஓர்மைக்குத்தான் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை என்கிற புரட்சி மொழியை முன்வைத்தான் என் தலைவன் பிரபாகர். பாலியல் வேறுபாடற்ற ஆண் பெண் சமத்துவத்திற்காக போராடிய புரட்சியாளன் என் தலைவன் பிரபாகரன். என் முன்னவர்கள் அவை பெருமாட்டி வர்றா, அவளுக்கு முன்னாடி என் அறிவு ஆசான் தமிழ் மறையன் வள்ளுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்ங்கிறான். நல்லா விளங்கணும். ஏன் பாடுறா? பிறப்பு எல்லாருக்கும் ஒன்றுதான் என் பிள்ளைகளே, பிறப்பு எல்லாருக்கும் ஒன்றுதான். அதுல பல்லனுக்கு ஒரு பிறப்பு, பறையனுக்கு ஒரு பிறப்பு, நாடாருக்கு ஒண்ணு, கோணாருக்கு ஒண்ணு, செட்டியாருக்கு ஒண்ணு இல்ல, எல்லாருக்கும் ஒண்ணுதான் சிறப்பு ஒவ்வா. பெருமை சிறுமை பார்க்காதே, எதிலே? செய்கிற தொழிலில் வேறுபாடு பார்க்காதே. தலைக்கு கிரீடம் செய்கிறவன் உயர்ந்தவன், காலுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பார்க்காதே என்கிறான். என்ன இருக்கு? அன்னையில இருந்து இருக்கு சாதி. அதுக்கு இன்னொரு பாட்டை வர்றான், சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோருங்கிறான். வேதியராயினும் ஒன்று அன்று வேறு குலத்தவராயினும் ஒன்று என்று பாடுறான். யாரு? பெரும்பாட்டன் பெரும்பாவளன் நமது பாட்டன் பாரதி. அதுக்கப்புறம் ஒருத்தன் வாரான், சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லைங்கிறான். கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்கிறான். நம் தமிழ் தாய் அரியணை ஏறுவாள்ங்கிறான்.